The one and only, Bodhisali. Bodhisali and Raphael, shirts and trousers. வேலூர் திருவண்ணாமலை கடலூர் ஆகிய மாவட்டங்களில் போக்குவரத்து நெரிசல் குறித்த காரணங்களை ஆராய்ந்தோம். அதன் தொடர்ச்சியாக ஈரோடு கரூர் ஆகிய மாவட்டங்களில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதற்கான காரணங்கள் என்ன என்பதை களத்திலிருந்து செய்தியாளர்கள் வழங்கிய தகவல்களை தற்போது பார்க்கலாம். ஈரோடு மாநகரில் முக்கிய பிரச்சனைகளில் ஒன்றாக இந்த போக்குவரத்து நெரிசல் இருந்து வருகிறது. முக்கியமாக சொல்ல போனோம்னால் காந்திஜி சாலை, ஈவென் சாலை, ரயில் நிலையம், மணிக்கூண்டு உள்ளிட்ட முக்கிய பகுதிகளில் தினந்தோறும் காலை மற்றும் மாலை நேரங்களில் போக்குவரத்து நெரிசலானது அதிகரித்து காணப்படுகிறது. குறிப்பாக இருசக்கர வாகனங்கள், கார்கள் மற்றும் பொது போக்குவரத்தாக இருக்கக்கூடிய பேருந்துகளில் அதிக அளவு மக்கள் பயணித்து வருவதால் மேலும் அந்த பள்ளிகளில் காலை நேரங்களிலும் பள்ளி முடிந்து மாலை நேரங்களிலிருந்து பள்ளிகளிலிருந்தும் கல்லூரிகளிலிருந்தும் மாணவ மாணவிகள் வீட்டிற்கு செல்லக்கூடிய அந்த நேரங்களிலும் போக்குவரத்து நெரிசல் என்பது அதிகரித்து வருகிறது. இது மட்டுமல்லாமல் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் இந்த காந்திஜி சாலை, ஈவியன் சாலை உள்ளிட்ட முக்கிய சாலைகளில் ஸ்மார்ட் சாலை அமைக்கும் பணிக்கான பாதை அமைக்கப்பட்டு வருகிறது. இதனாலும் கூட போக்குவரத்து நெரிசல் என்பது தொடர்ந்து வருகிறது. தற்போது நாம் நின்றிருக்கக்கூடிய பகுதி ஈவியன் சாலை. ரயில் நிலையத்திலிருந்து முக்கிய சாலைகளாக இருக்கக்கூடிய காந்திஜி சாலை, பன்னீர்செல்வம் பூங்கா, மணிக்கூண்டு ஆகிய முக்கிய வழித்தடங்கள் மூலம் பேருந்து நிலையம் செல்வதற்குரிய எவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்வது என்பது குறித்து புதிய தலைமுறை கலாவில் பார்க்கலாம். தற்போது ஈரோடு ரயில் நிலையத்திலிருந்து காளமாட்டு சிலை, ஃபயர் சர்வீஸ், காந்திஜி சாலை, பன்னீர்செல்வம் பூங்கா, மணிக்கூண்டு போன்ற முக்கிய சாலைகளின் வழியாக ஈரோடு மத்திய பேருந்து நிலையம் வந்தடைந்திருக்கின்றோம். சாதாரண நேரங்களில் ரயில் நிலையத்திலிருந்து பேருந்து நிலையத்திற்கு 5 முதல் 10 நிமிடங்களை எடுத்துக்கொள்ளும் நிலையில் தற்போது பீக் அவர்ஸ் என சொல்லப்படக்கூடிய காலையில் 2 மணி நேரமும் மாலையில் 2 மணி நேரமும் 20-25 நிமிடம் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இந்த போக்குவரத்து நெரிசல்கள் தான் இதற்கு முக்கிய காரணமாக சொல்லப்படுகிறது. போக்குவரத்து நெரிசல்களுக்கு சாலையோரம் இருக்கிற ஆக்கிரமிப்பு மற்றும் வாகன பயன்பாடு என்பது அதிகரித்திருக்கிறது. ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் தற்போது ஸ்மார்ட் சாலை அமைக்கும் பணிகளும் தற்போது நடைபெற்று வருவதால் போக்குவரத்து என்பது இடையூறாகத்தான் இருக்கிறது. தற்போது நாம் பன்னீர்செல்வம் பூங்காவில் படக்காட்சிகள் எடுத்துக் கொண்டிருக்கும் போது கூட மாணவி ஒருவர் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி கீழே விழும் காட்சி கூட பதிவு செய்யப்பட்டிருக்கின்றோம். இது போன்ற விபத்துகளை தவிர்க்கவும் தற்போது மாநகரில் இருக்கக்கூடிய போக்குவரத்து நெரிசல்களை குறைக்க சோலார் பகுதியில், அதாவது மாநகரின் வெளிப்பகுதியில் புதிய பேருந்து நிலையம் கட்டும் பணியானது தொடங்கப்பட்டு நடைபெற்று வருகிறது. இருப்பினும் தற்காலிகமாக ஒரு பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டும் தற்போது வரை அங்கு எந்த ஒரு பேருந்துகளும் செல்லாமல் இருப்பதால், அதாவது பயன்பாட்டிற்கு வராமல் இருப்பதால் தற்போது போக்குவரத்து நெரிசல் என்பது தொடர்ந்து தொடர்கதையாகவே இருக்கிறது. விபத்துகளை தவிர்க்கவும் நெரிசல்களை குறைக்கவும் தற்காலிக பேருந்து நிலையத்தை பயன்பாட்டில் கொண்டு வர வேண்டும். இதுவே பாதசாரிகளும் வாகன ஓட்டிகளின் கோரிக்கையாக இருக்கிறது. ஈரோட்டிலிருந்து புதிய தலைமுறை செய்திகளுக்காக ரா மணிகண்டன். Thank you.
தொழில் நகரமான கரூரின் முக்கிய சாலையில் தற்போது நின்று கொண்டிருக்கிறேன். கோவை சாலை என்பதுதான் இந்த நகரின் முக்கிய சாலையாக பிரதானமாக கருதப்படுகிறது. எனவே இங்கிருந்து தான் கரூரில் உள்ள ஏற்றுமதி நிறுவனங்களுக்கு செல்வதற்கான முக்கிய சாலையாக உள்ளது. இந்த கோவை சாலை என்பது கிட்ட சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. அதன் பிறகு அங்கு பேருந்து நிலையம் வரும். அந்த பேருந்து நிலையத்தை சுற்றியுள்ள பகுதியில்தான் பெரும்பாலான ஏற்றுமதி நிறுவனங்கள் உள்ளன. இந்த ஏற்றுமதி நிறுவனங்களுக்கு செல்வதற்காக அதிக அளவில் வாகனங்கள் வந்து செல்கின்றன. வெளி மாநிலம் வெளி மாவட்டங்களிலிருந்தும் அதிக அளவு தொழிலாளர்களும் இந்த ஏற்றுமதி நிறுவனங்களுக்கு வந்துள்ளால் இந்த கோவை சாலை என்பது எப்போதும் பரபரப்பாக காணப்படும். இந்த கோவை சாலையில் இருந்து அந்த பிரதானமாக ஏற்றுமதி நிறுவனங்கள் உள்ள பகுதிகள் செல்வதற்கு அதிகபட்சமாக 3 நிமிடங்கள் ஆகும். ஆனால் தற்சமயம் உள்ள போக்குவரத்து அதிகம் உள்ளதால் அது எவ்வளவு தூரம் நம் செல்ல முடியும் என்பதை நாம் நேரில் காணலாம். கோவை சாலையும் மகாத்மா காந்தி சாலையும் தான் நெருக்கடி நிறைந்த பகுதி. காரணம், அத்தனை டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்ட தொழிலாளர்கள், வேலைக்கு வருபவர்கள், வாகனங்கள் வந்து போவதை ஒட்டித்தான் அம்மா சாலை திட்டம் தீட்டப்பட்டு இன்னும் பாதியுடன் நிறைவு பெறாமல் இருக்கிறது. அந்த அம்மா சாலை திட்டத்தை முடிவு பெற்றால் இந்த சாலை நெருக்கமான போக்குவரத்தை நிச்சயம் குறைக்க முடியும் என்பது எனது கருத்து. கரூரில் பிரதான சாலையான கோவை சாலையிலிருந்து ஏற்றுமதி நிறுவனங்கள் உள்ள காமராஜர் ரோடு மற்றும் செங்குந்தபுரம் பகுதியில் வருவதற்கான சாதாரணமாக 5 நிமிடங்கள் ஆகிறது. தற்பொழுது அதிக போக்குவரத்து நெரிசல் காரணத்தால் 7 அல்லது 8 நிமிடங்கள் ஆகிறது. இந்த போக்குவரத்து நெரிசல் தவிர்ப்பதற்காக கடந்த ஆட்சியிலே இந்த கோவை சாலைக்கு இணையாக ரயில் நிலையத்திலிருந்து புறநகர் புறவழிச்சாலை செல்லும் வழிவிற்கு அம்மா சாலை என்ற ஒரு திட்டமிடப்பட்டது. அந்த சாலை பணிகள் 25% மட்டுமே நிறைவேற்றுள்ளது. பாக்கி 75% அந்த பாணிகள் நிறைவேறாமல் உள்ளது. அந்த சாலைகளை விரைந்து முடிவிட்டால் கோவை சாலையில் இருந்த போக்குவரத்து பெருமளவு குறையும் என்கிறார் இங்குள்ள தொழிலாளர்களும் தொழில் முனைவரும் கூறுகின்றனர். கரூரிலிருந்து புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் யுவராஜுடன் கண்ணன். பார்ட்டி வேறுனாலும் ஐ பிரிஃபர் போட்டிசலி. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only, Puthiya Thalaimurai TV. Puthiya Thalaimurai TV and Rafael, shirts and trousers.